தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி வெங்கடேச பண்ணையார் 18வது நினைவு நாள் முன்னிட்டு இன்றைக்கு அந்த அமைப்பாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் வந்து தமிழகத்தில் வந்து இனியும் அந்த கொரோனாவுக்கோசரம் 144 தடை உத்தரவு 31/10/2021 வரை இருப்பதனால ஸோ இந்த கூட்டமாக கூடுவதை தவிர்க்கும் பொருட்டு சில கண்டிஷன்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது எந்தவித ஒரு இருசக்கரமோ இல்லை நான்கு சக்கர பேரணிகள் எதுவும் கிடையாது, ஊர்வலம் ப்ரொசஷன் எதுவும் கிடையாது. அதே போல் வந்து இந்த பால் குடம் எடுத்துகிட்டு வர்றது, அதே மாதிரி அன்னதானம் இதுக்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாது அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கோம். அதே போல் இப்போ ஹைகோர்ட் மாண்பு மீது ஹைகோர்ட் உத்தரவின்படி இந்த மாதிரி இப்போ டிஜிட்டல் பேனர்ஸ் வைக்கிறது அது வைக்கக்கூடாது. இன்னொன்று ஜாதி உணர்வை தூண்டக்கூடிய அந்த பனியன்கள் அல்லது கோஷங்கள் போடுறது செய்கிறது இதெல்லாம் வந்து கூடாது அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே போல் வந்து அந்த அம்மன்புரத்தில் வந்து அவங்க உறவினர்கள் அதாவது உறவினர்கள் மட்டும் காலையில் பொங்கல் வைத்து அவங்க வழிபடுவதற்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்கள்லேருந்து யாரும் வந்து இந்த கொரோனா கட்டுப்பாடு இருக்கிறதுனால இங்கே யாரும் வரக்கூடாது. அதற்காக வந்து மாவட்டம் முழுவதும் அன்றைக்கு மட்டும் 1500 காவலர்கள் ஒரு எஸ்பி தலைமையில் 3 கூடுதல் கண்காணிப்பாளர் மற்றும் ஒரு 10 துணை கண்காணிப்பாளர்கள் உட்பட 1500 காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். எல்லாம் பார்டர் எல்லாத்தையும் வந்து செக் போஸ்ட் அமைத்து யாரும் வெளி மாவட்டத்திலிருந்து இங்கே வராத அளவு தடுக்கப்படுவார்கள். அதே போல் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த கொண்டாடுறவங்க அங்கங்கே கிராமங்களில் வந்து படங்களை வைத்து அவங்க கொண்டாடிக்கலாம் அப்படின்னு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.